ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யாஸ் தமிழ் டிப்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மசாலா எல்லாம் பாக்ஸில் கொட்டி வச்சதுக்கப்புறம் இந்த மசாலா கவரை தூக்கி போட்டுறாதீங்க. ஆயிரக்கணக்கில் பணத்தை மிச்சப்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் தொடப்பத்தில் கொஞ்சமாக மஞ்சள் தூளை கொட்டி பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இனிமே வீடு கிளீன் பண்ணும் போது இடுப்பு வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குது அப்படின்னு சொல்லவே மாட்டீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கிச்சனில் சமைக்கிறதுக்காக நிறைய மசாலா வாங்குவோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா சாம்பார் பொடி, ரசப்பொடி, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, பிரியாணி மசாலா இந்த மாதிரி வாங்குவோம். இது எல்லாமே ஒரு பாட்டிலில் அல்லது பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுப்போங்க. ஆனால் எடுத்து யூஸ் பண்ணும்போது எந்த மசாலா அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்காக ஒரு பேப்பரில் ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி அது மேலே ஒட்டி விட்டுருவோம். ஒவ்வொரு முறையும் பாக்ஸ் வந்து நம்ம க்ளீன் பண்ணும்போது அது ஃபுல்லாகவே வீணாக போயிடுங்க. அந்த பேப்பர் திரும்பவும் நம்ம எடுத்து ஒட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி மசாலா பேக்கெட்லேயே பார்த்தீங்கன்னா அது என்ன மசாலா அப்படின்னு தமிழ்லையும் எழுதியிருக்கும், இங்கிலீஷ்லையும் எழுதியிருக்கும். அந்த இடத்த மட்டும் கட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த பாக்ஸில் மாட்டி விட்டுருங்க. இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரியே ஒவ்வொரு மசாலாவுக்கும் ஒவ்வொரு அந்த கவரை கட் பண்ணி நீங்கள் மாட்டி விட்டுலாம். ஒரு முறை இந்த கவரை கட் பண்ணி மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா 6 மாதம் ஆனாலுமே அது கிழிஞ்சு போகாது, அழிஞ்சு போகாதுங்க. ஒவ்வொரு முறையும் நீங்கள் வாஷ் பண்ணும் போது வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் மசாலாவை கொட்டி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி பெரிய பாட்டிலாக இருக்குது அப்படின்னா அந்த மசாலா கவரை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதோட கழுத்து பகுதியில் இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு செலோடேப்பை எடுத்து ஃபுல்லாகவே ஒட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா அது கீழேயும் வராது, மேலேயும் வராது, அப்படியே அந்த பாட்டிலோடையே இருக்குங்க. மசாலா பொருட்களை மேக்ஸிமம் கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வீணாக போகாமல் வண்டு பிடிக்காமல் இருக்கும். இந்த கண்ணாடி பாட்டிலெலாம் பார்த்திங்கன்னா சன்ரைஸ் காஃபி தூள் வாங்கும் போது எனக்கு கிடைச்சதுங்க. இந்த மாதிரி பாக்ஸ் காசு போட்டு வாங்காமல் வீட்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க. இப்போ எல்லார் வீட்லேயும் கொசு பிரச்சனைக்காக இந்த மாதிரி லிக்விட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. இந்த லிக்விட் ஃபுல்லாகவே தீர்றதுக்கு முன்னாடியே கொஞ்சம் அடியில் இருந்தாலுமே அதை வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாமல் தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிக்விட் ஃபுல்லாகவே காலி ஆயிடுச்சு, இருந்தாலுமே அதில் ஒரு 10-15 சொட்டு இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி தலைகீழாக கவிழ்த்து அதை வந்து ப்ளக் பண்ணி விடுங்க. ஒரு சொட்டு கூட வீணாகாமல் யூஸ் பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி கவர் வந்து இருக்குங்க. காய்கறி கடைக்கு போனாலும் சரி, மளிகை ஜாமான் கடைக்கு போனாலும் சரி, இந்த மாதிரி கவர் வந்து நமக்கு நிறைய கொடுப்பாங்க. இது எல்லாமே வீட்டில் ஒரு குப்பை மாதிரி கிடக்குங்க. அதை நீட்டாக எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். துணி பையாக இருந்தாலும் சரி, கவராக இருந்தாலும் சரி, நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி 4 மடக்கு 8 மடக்கு முன்னாடி பின்னாடி மடக்கு ஒரு பேக்கெட் மாதிரி வரும். அதுக்குள்ளே இந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும், கசங்காமலும் இருக்கும், இடத்த அடைக்காமலும் இருக்கும், அசிங்கமா இல்லாமலும் இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரியே நீங்க வந்து ஷேப் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி உங்ககிட்ட எவ்வளோ கவர்ஸ் இருந்தாலும் துணிப்பை இருந்தாலும் ஃபுல்லாகவே நம்ம வந்து மடித்து ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி ஏதாவது ஒரு செல்ஃபில் வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அவசரத்துக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், வீடும் பார்க்குறதுக்கு க்ளீனாகவும் நீட்டாகவும் இருக்கும். அங்கங்கே சில வீடுகளில் பார்த்தா ஜன்னலில் சொருகி வச்சுருப்பாங்க, கிச்சன் ஃபுல்லாக சொருகி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் மடித்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அப்போது நமக்கு இல்லையேன்னு சொல்லி தேட வேண்டிய அவசியமும் இல்லை, வீடும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவசியம் இந்த டிப் உங்களுக்கு தேவைப்படுங்க. குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாலும் சரி அல்லது சாப்பாடு சாப்பிட்டாலும் சரி வீடு ஃபுல்லாக இறச்சி வச்சுட்டே சாப்பிடுவாங்க. திரும்பவும் அதை நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே இருப்போம் இல்லையா. ஒவ்வொரு முறையும் தொடப்பத்தை வச்சு இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது சாப்பாட்டோட துகள்கள் எல்லாமே அதில் ஒட்டிகிட்ருக்கும். அதை அப்படியே நம்ம வாஷ் பண்ணாமல் வச்சுருவோம் இல்லைங்களா. டெய்லி நம்மளால் தொடப்பத்தை வாஷ் பண்ண முடியாது. அந்த மாதிரி சமயங்களில் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. அதில் முகத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய பவுடர் இருக்குது இல்லைங்களா, அதை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. யாருமே டெய்லியும் தொடப்பத்தை வாஷ் பண்ண மாட்டாங்கங்க. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கும். அதை வீட்டில் அப்படியே வச்சுருக்கிறது ஆபத்து தாங்க. ஸோ இந்த தொடப்பத்தை க்ளீன் பண்ணுறதுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் இந்த தொடப்பத்தில் கொசு எதுவும் வராமல் இருக்கிறதுக்காகவும் இந்த டிப்புங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா ஒரு கிருமி நாசினி, அதாவது மஞ்சள் தூள் பார்த்தீங்கன்னா எப்படியாப்பட்ட நோய் கிருமியையும் சூப்பராகவே அழிச்சிரும். அது மட்டும் இல்லாமல் அதில் பவுடர் சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த பவுடர் வந்து நல்ல ஒரு வாசனை கொடுத்துக்கிட்டே இருக்கும், பேட் ஸ்மெல் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பவுடரை ஃபுல்லாகவே தொடப்பத்துக்கு மேலே இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நல்லா வச்சு தேய்ச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கல் எல்லாமே நமக்கு அழிஞ்சு போயிடும். அது மட்டும் இல்லைங்க, தொடப்பத்துலேருந்து எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் உங்களுக்கு வராது. வீக்லி ஒன்ஸ் எப்பவும் போல் நீங்கள் அதை வாஷ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பவுடரை வேஸ்ட்டாக தூக்கி போட்டுறாதீங்க. உங்கள் வீட்டில் எறும்பு தொந்தரவு, மூட்டைப்பூச்சி தொந்தரவு, இந்த குட்டி குட்டி கரப்பாம்பூச்சி தொந்தரவு இருக்குது அப்படின்னா இந்த பவுடரை சுவர் ஓரங்களில், பாத்ரூமில் அப்படியே போட்டு விட்டுட்டிங்கன்னா நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும், பூச்சி தொந்தரவு இல்லாமல் எறும்பு தொந்தரவு இல்லாமலும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளா ஹேர்டை சேல் பண்ணுறோம் அப்படிங்கிறது
எல்லாருக்குமே தெரியுங்க. நமக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறாங்க, எங்களுக்கு தலையில் முடியில் போட்டு காமிங்க, கலர் சேஞ்ச் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு நாங்கள் வாங்குகிறோம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க. சரி, அவங்களுக்காக போட்டு காமிச்சிடலாங்க. ஃபஸ்ட்டு நம்மளோட கரும்பூலா பொடி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஒரு தேவையான அளவு எடுத்துக்கிட்டு டீ டிகாஷன் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டான பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். எடுத்த உடனே நிறைய ஊற்றி மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா கலர் பிடிக்காதுங்க. அதுக்காக தான் சொல்கிறோம், டீ டிகாஷன் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நார்மல் வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக மிக்ஸ் பண்ணலாம். பட் டீ டிகாஷன் ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ரெண்டு நாள் கூட நமக்கு கலர் நல்லா பிடிச்சிருக்கும். அவ்வளோதாங்க, ஃபுல்லாகவே இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை டைரெக்டாக எடுத்து தலையில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்கின்ல பட்டா நமக்கு கலர் சேஞ்சஸ் கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்கின்ல உங்களுக்கு எந்த ஒரு கலர் சேஞ்சஸும் கொடுக்காதுங்க. அதனால தாராளமாக நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் என்னோடய அப்பாவோட ஹெட்டில் தான் அப்ளை பண்ணி காமிக்க போகிறேங்க. பாருங்கள் தலை எந்த அளவுக்கு ஒயிட்டாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இதுக்கு முன்னாடிலாம் கெமிக்கல் ஹேர்டே தான் என்னோட அப்பாவுமே வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம கரும்புலா ஹேர்டே ரெடி பண்ணதுலேருந்து அவங்களுக்குமே பார்த்திங்கன்னா இது தாங்க கொடுத்துட்ருக்கோம். சூப்பரான ரிசல்ட் இருக்குது, எந்த ஒரு அரிப்பு அலர்ஜி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. ஒரு டூத் ப்ரஷ் எடுத்து இந்த மாதிரி தலை ஃபுல்லாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணி விட்டுருங்க. நான் ஃபுல்லாகவே நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டேங்க. இருந்தாலுமே ஃபைனலாக அவங்க டச்சப் பண்ணாதான் அவங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்குது. பாருங்கள், ஸ்கின் மேலே ஃபுல்லாகவே நம்மளோட ஹேர்டே பட்டாலுமே கலர் சேஞ்சஸ் கொடுக்காதுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளோட ஹேர்டே பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் தான் இருக்கும். பாருங்கள், இப்போ ஃபுல்லாகவே அடித்து விட்டாச்சு. ஒரு 45 minutes வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம், ஹேரில் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தலையில் எண்ணெய் இருக்கலாமல் பார்த்துக்கோங்க. ஆயில் இருந்துச்சுன்னா கலர் வந்து நமக்கு ஒட்டவே ஒட்டாதுங்க. இப்போ பாருங்கள், 45 minutes ஆகிடுச்சு, நல்லாவே வந்து அது ஃபுல்லாக காஞ்சி போயிடுச்சு. பாருங்கள், இப்போ நம்ம ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஹேர் எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஷாக் ஆகிடுவீங்க நீங்களே. அந்தளவுக்கு சூப்பரான ஒரு பிளாக் கலருங்க, அதாவது மை மாதிரி ரொம்ப டார்க்காகவும் இல்லை, நேச்சுரலான ஒரு ஹேர் கலர் கொடுத்துருக்கு. பாருங்கள், சில பேருக்கு இது வந்து ப்ரௌனாக வருமா இல்லை எப்படி வரும்னு தெரியல அப்படிங்கிறாங்க. பாருங்கள், கண் கூட பார்த்திங்கனாவே தெரியும் பிளாக் கலர் தான். இந்த மிராக்கிளான மேஜிக்கு காரணம் இந்த செடி தாங்க. இந்த செடிக்கு பேர் தான் கரும்பூலா. இந்த கரும்பூலாவோட இலைகளும் பழங்களும் தான் நமக்கு நல்ல ஒரு கலர் சேஞ்சஸை கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இது கூட இன்னும் சில இன்கிரீடியன்ட் வந்து நம்ம சேர்க்குறோங்க. இந்த பழங்களை கிராமப்புறங்களில் இங்கு பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஏரியாவில் இந்த பழங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் கொடுத்து வச்சவங்கங்க. உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நரமுடி பிரச்சனை இருக்குது அல்லது நரமுடி பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க, எல்லாருமே இதை வந்து ஹேர் பேக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இலைகள் பழங்களை பறிச்சுட்டு வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி நீங்கள் தலையில் தடவிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பவுடர் மாதிரி ரெடி பண்ணி வச்சு ஹேர் பேக் மாதிரி ரெகுலராக யூஸ் பண்ணலாம். எங்கள் ஏரியாவில் இதெல்லாம் கிடைக்கிறது இல்லைங்க, கெமிக்கல் ஹேர்டையும் எங்களுக்கு ஒத்துக்கிறது இல்லை அப்படின்னு கேட்குற உங்களுக்காக தாங்க வீட்லேயே ரெடி பண்ணி ஹேர்டை வந்து கொடுத்துட்ருக்கோங்க. உங்களுக்கும் இந்த ஹேர்டை வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க. வீடு மாப்போட போகிறீங்க அப்படின்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடு மாப்போடும் போது பீரோ கட்டில் இதெல்லாம் நம்மளால் நகர்த்தி வச்சுட்டு நம்மளால் மாப்போட முடியாது இல்லைங்களா. ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சாக்ஸை நல்லா தண்ணியில் நினச்சி அல்லது லிக்விடில் நினச்சி எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தொடப்பத்தில் இந்த மாதிரி ஃபுல்லாகவே மாட்டி விட்டுறலாம். தொடப்பத்தில் மாட்டி விட்டுட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுட்டிங்க அப்படின்னா இந்த சாக்ஸ் வந்து கலண்டு வராமல் இருக்குங்க. அதுக்காக தான் சொல்கிறேன், உங்களால் மாப் எந்தெந்த இடைவெளிகளில் போட முடியல அப்படியோ இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி தாராளமாக அந்த இடத்த மாப் போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான இன்ஸ்டன்ட் மாப் வந்து நம்ம வீட்டில் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போது இதை வச்சு நான் சோஃபா கடியில் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். சோஃபா கடியில் இருக்கக்கூடிய கேப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும், அதுக்குள்ளே மாப் ஸ்டிக் உள்ளே போகவே போகாதுங்க. ஸோ நம்மளால் சோஃபாவை நகர்த்தி வச்சுட்டு ஒவ்வொரு முறையும் மாப் போட முடியாது. மாப் போடாமல் விட்டுட்டோம்னா அந்த இடம் ஒரு மாதிரி அழுக்கான மாதிரி இருக்குங்க, அதனால் பூச்சிகள் போய் தங்கிறதுக்கும் எதுவாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே தொடச்சி எடுத்துட்டேன். எந்த அளவுக்கு அழுக்கு அது கடியில் இருந்திருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, ஃபுல்லாக தொடச்சி முடிச்சதுக்கப்புறம் இந்த சாக்ஸை நம்ம வாஷ் பண்ணி போட்டுடலாம். தொடப்பம் இப்போ ஈரமாக இருக்கும் இல்லையா, இதை ஈஸியாக காய வைக்கிறதுக்கு வெயிலில் போடணும்னு அவசியம் இல்லைங்க, வீட்டுக்குள்ளேயே காய வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இருந்தாவே போதுங்க. துணி காய வைக்கிற கிளிப் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து இந்த மாதிரி ஒரு 4 இன்ச்சில் சேர்த்து சேர்த்து இந்த மாதிரி போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா ஏர் ஃப்ளோ வந்து சூப்பராக போய் ஈஸியாகவே நமக்கு தொடப்பம் காஞ்சி போயிடுங்க. கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ராடக்ட் வந்து அவைலபிளாக இருக்குங்க. கீழாநெல்லி இருக்கு இல்லைங்களா, அது சாதாரணமாக நினைக்காதீங்க. உங்களுக்கு ரோட்டு ஓரங்களில் கிடச்சிதுன்னா வேரோடு பிடுங்கிட்டு வந்துடுங்க. சொட்டை தலையில் கூட ஈஸியாகவே முடி முளைக்க வச்சுருங்க இந்த கீழாநெல்லியோட வேறு. கீழாநெல்லியோட இலை தண்டு வேர் எல்லாமே நம்ம எண்ணெயோடு சேர்த்து காய்ச்ச போகிறோங்க. இது கூட இன்னும் ஒரு சில பொருட்கள் சேர்த்து தான் காய்ச்ச போகிறோம். இந்த கீழாநெல்லி எண்ணெய் பார்த்திங்கன்னா உடல் சூட்டை குறைக்கும். இந்த வெயில் டைம்லலாம் இது ஒரு சூப்பரான ஆப்ஷன்னே சொல்லலாம். சில பேர் வந்து உடல் சூட்டாட ரொம்பவே முடி கொட்டி போயிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உடம்புல நிறைய விதமான பிரச்சனைகள் ஏற்படுத்தும், பசி எடுக்காது. இந்த கீழாநெல்லி ஆயிலை ரெகுலராக நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வாங்க, உங்கள் உடல் சூடு சூப்பராகவே கண்ட்ரோல் ஆகுங்க. அது மட்டும் இல்லாமல் முடி கொட்டின இடத்துல சூப்பராகவே முடி முளைக்குங்க. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஹெர்பல் ஹேர் ஆயில் இருக்கு இல்லைங்களா, அதில் 32 ஹெர்பல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோங்க.
முடி சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்குமே இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் ஒரு சொல்யூஷனுங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும், ஹேர் ஃபால் ஆன இடத்துல உங்களுக்கு நியூ க்ரோத் இருக்கும், அதே மாதிரி பொடுகு தொந்தரவை கண்ட்ரோல் பண்ணும், இளநர பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணும். இதுவே கரும்புலா ஹேர் ஆயில் இருக்கு இல்லைங்களா, நரமுடி பிரச்சனையை சூப்பராகவே கண்ட்ரோல் பண்ணுங்க. சின்ன வயசுலேயே உங்களுக்கு நரமுடி வந்துருச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ஆயிலை ரெகுலராக நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வர வர உங்களுக்கு வேர்லேருந்தே நரமுடி சூப்பராகவே கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற ஹேர் ஆயிலுக்கு தேவையான ஹெர்பல்ஸ் எல்லாமே பச்சை இலைகளாக தான் நம்ம எண்ணெயில் சேர்க்குறோங்க. எந்த ஒரு பொடியுமே நம்ம ஆட் பண்ணி செய்யலாம். ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான மூலிகை எல்லாமே அலைஞ்சு திரிஞ்சு தேடி கண்டுபிடிச்சி ஃப்ரெஷ்ஷான மூலிகையை எடுத்துகிட்டு வந்து அதை வாஷ் பண்ணி அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து எண்ணெயில் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுறோங்க. ஸோ இது 100% நேச்சுரலான ஹேர் ஆயில் தாங்க. எந்தெந்த மூலிகை எந்தெந்த எண்ணெய்க்கு தேவைப்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஹேர் ஆயில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோங்க. நம்மக்கிட்ட ஹேர் ஆயில் மட்டும் இல்லைங்க, ஹேர் பேக், ஷீகக்காய், ஃபேஸ் பேக், நலுங்கு மாவு, இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுமே ஹெர்பலை யூஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்க. ஸோ எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் வராது, சூப்பரான ரிசல்ட் வந்து கொடுத்துட்ருக்கு. கஸ்டமர் ஆல்ரெடி யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் நிறைய அனுப்பிச்சிட்ருக்காங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே வீடியோவோட நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் அட்டாச் பண்ணி கொடுத்துட்ருக்கேங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட வாங்கின கஸ்டமர் ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அது மூலிமா நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்து இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிட்ருக்கு. நம்மளோட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ஹேர்டை வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஃபேஸ் மாஸ்க்குங்க. நம்மளோட கோல்டன் ஃபேஸ் மாஸ்க் பவுடர், மேஜிக் பவுடர்னே சொல்லலாங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். அரை எலுமிச்சப்பழ சாறை வந்து பிழிஞ்சு விட்டுட்டேங்க. எலுமிச்சப்பழத்துக்கு பதிலாக நீங்கள் தக்காளி ஜூஸ், உருளைக்கிழங்கு சாறு, பால், மோர், தயிர் அப்படி இல்லைனா வெறும் தண்ணி எடுத்துக்கலாம். அரிசி கலந்த தண்ணி, சோறு வடித்த கஞ்சி, ரோஸ் வாட்டர், எது வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா தோசை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு முகத்தில் டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி முகத்தை நல்லா தண்ணி வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணிக்கோங்க. 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், தோல் சுருக்கம் இல்லாமல் பார்த்துக்கும், பிம்பிள்ஸ் பிரச்சனை வராமல் பார்த்துக்கும், இருந்தாலுமே உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும். பிம்பிள்ஸ் மார்க்கு அந்த டாட்டாக இருக்கும் இல்லைங்களா பிளாக் கலரில், அது எல்லாமே உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும். கண்ணு கருவளையம் சரியாகும், கழுத்தில் கருப்பாக இருக்க பிரச்சனை சரியாகும். முக்கியமான விஷயம் உங்களுக்கு கலரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குங்க, மங்கு பிரச்சனை இருந்தால் உங்களுக்கு சரியாயிடுங்க. இதில் கொஞ்சம் கூட கெமிக்கல் அப்படிங்கிறத சேர்க்கலங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல்ஸ் தான். வாசனையே செம்மையாக இருக்குங்க. வாரத்தில் 7 நாளுமே இந்த மாஸ்க்கை நீங்கள் போட்டுக்கலாம். இதனால் உங்களுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கும். இந்த சம்மரை சமாளிக்கணும், வெயிலில் நல்லா அலைஞ்சு திரிஞ்சிட்டு வரேன், எங்களுக்கு கடைக்கு ஷாப்பிங் போயிட்டு வரேன் அப்படின்னா ரொம்ப முகம் டேன் ஆகியிருக்கும், ரொம்ப அழுக்கு பிடிஞ்சிருக்கும் இல்லையா. அந்த மாதிரி சமயங்களில் வீட்டுக்கு வந்த உடனே இந்த ஃபேஸ் மாஸ்க்கை போட்டு பாருங்கள், சூப்பரான ரிசல்ட் கொடுக்குங்க. நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே 100% நேச்சுரல், 100% ஹோம் மேடுங்க. இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க. சொட்டை தலையில் முடி முளைக்கணுமா, என் தலை வழுக்கையாயிடுச்சு முடியே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா, கவலையே விடுங்க. இந்த ஹேர் பேக்கை வாரத்துக்கு 3 முறை தலையில் அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுங்கள், சூப்பராக உங்களுக்கு முடி முளைக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு வெற்றிலை வந்து ஒரு 4 எடுத்துக்கிட்டேன், 4-5 தேங்காய் பீஸ் எடுத்துக்கிட்டேன், கீழாநிலியோட வேர்பகுதி, தண்டு பகுதி, இலைப்பகுதி எல்லாமே சேர்த்து மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் ஹெர்பல் ஹேர் ஆயில், கரும்புலா ஹேர் ஆயில், கீழாநிலி ஹேர் ஆயில், வெம்பலம்பட்டை ஹேர் ஆயில், ஹேர் பேக், ஃபேஸ் பேக், ஷீகாக்காய் பொடி, நலுங்கு மாவு, ஹேர்டை எது வேணுனாலுமே ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை உடனே சரி பண்ணிக்கோங்க, முக்கியமாக எந்த ஒரு சைட் எஃபெக்டும் இல்லாமல். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கத்தி, கத்திரிக்கோள் ஷார்ப் இல்லாமல் போயிடுச்சுன்னா அதை தூக்கி போட வேண்டிய அவசியம் இல்லைங்க, ஈஸியாகவே நம்ம ஷார்ப் பண்ணிக்கலாம். இதுவே வெளியில் பார்த்திங்கன்னா ஷார்ப் பண்ண கொடுத்தோம் அப்படின்னா 50 ரூபாய் 100 ரூபாய் அந்த மாதிரி செலவாகுங்க. அதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு இதை ஈஸியாகவே ஷார்ப் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த கத்திரிக்கோள்லாம் ரொம்ப மண்ணையாக இருக்குங்க, கட் பண்ணவே மாட்டேங்குது. உங்கள் வீட்டில் பீங்கான் கப்போ அல்லது செராமிக் கப் ஏதாவது இருந்துச்சுன்னா அது இருந்தாவே போதுங்க. அதோட அடிப்பக்கத்தை எடுத்து கத்தியை வச்சு இந்த மாதிரி லைட்டாக கீறி விட்டிங்கனாவே போதும். அந்த கப்லேருந்து நமக்கு மாவு மாதிரி ஒயிட் கலரில் வரும், அது வந்தால் தான் நமக்கு கத்தி நல்லாவே ஷார்ப் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ கத்திரிக்கோளையும் அதே மெத்தட்லேயே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட கண்ணாடி பாட்டில் இருந்தாலும் அதோட கழுத்து பகுதியில் வச்சு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஈஸியாகவே ஷார்ப் பண்ணிடலாங்க. இப்போ கத்திரிக்கோளையும் இதே மெத்தட்லேயே நான் வந்து ஷார்ப் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லையா, உங்கள் வீட்டில் உப்பு காகிதம் இருந்தாலுமே அதை கட் பண்ணி கட் பண்ணி நம்ம வந்து ஷார்ப் பண்ணிக்கலாம். முட்டை ஓட கட் பண்ணி கூட ஷார்ப் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம், கல்லுப்பு ஜாடிக்குள்ளே இந்த கத்திரிக்கோளை விட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாகவே கல்லுப்போட சேர்ந்து இதுவும் நல்லா ஷார்ப்பாக மாறிடுங்க. இப்போ உங்களுக்கு நான் கட் பண்ணி காமிக்கிறேன். இந்த கத்திரிக்கோள் முதல்ல கட் பண்ணவே இல்லைங்க. இப்போ எந்த அளவுக்கு கிளிட்டர் ஷீட்டை கட்பதுன்னு நீங்களே பாருங்கள். 4-8 மடக்குனாலுமே நமக்கு சூப்பராகவே கட் பண்ணுதுங்க. கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கத்திரிக்கோள்னு மட்டும் இல்லைங்க, கத்தி, அருவா எல்லாமே இதே மெத்தட்லேயே நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதனால் நீங்கள் 1000 கணக்கில் பணத்தையும் மிச்சப்படுத்தலாம். டூத்பேஸ்ட்டை இது வரைக்கும் நம்ம ப்ரஷ் பண்ணுறதுக்காக மட்டும்தானே யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த டூத்பேஸ்ட் வந்து நிறைய விஷயங்களை நம்ம வீட்டில் செய்யுங்க. என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய டூத்பேஸ்ட் என்ன கலரில் இருந்தாலும் பரவாயில்லைங்க, இருக்கிறதே எடுத்துக்கோங்க.
நெக்ஸ்ட் ஒரு பெரிய பேசின் மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு தண்ணி, வெது வெதுப்பான தண்ணி இருந்தாலும் நல்லா இருக்குங்க. அதில் பூஜைக்காக யூஸ் பண்ணக்கூடிய கற்பூரத்தை பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படியே போட்டிங்கன்னா தண்ணியில் கரையாது, பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பல் விளக்கறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பேஸ்ட், எந்த பேஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்லங்க, எடுத்துக்கோங்க. அதை வந்து கைகளால் நல்லா நசுக்கி விட்டீங்க அப்படின்னா தண்ணியில் ஈஸியாகவே உங்களுக்கு கரைஞ்சி போயிடும், அவ்வளோதாங்க. வீடு க்ளீன் பண்ணக்கூடிய லிக்விட் சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த லிக்விடை என்னத்துக்கு க்ளீன் பண்ண யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்குறீங்களா, சுவரை தாங்க க்ளீன் பண்ண போகிறோம், அவ்வளோதாங்க. இப்போ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு காட்டன் துணி எடுத்து இதில் ஃபுல்லாக நனைச்சி விட்டு நல்லா புழிஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தொடப்பத்தில் அந்த துணியை வந்து ஃபுல்லாகவே சுற்றி விட போகிறோங்க. இப்போ இந்த துணி கலண்டு வராமல் இருக்கிறதுக்கு இதில் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு கயிறு மாதிரி சுற்றி விட்டுறலாம், நூல் கூட நீங்கள் சுற்றி விட்டுறலாம். உங்கள் வீட்டு சுவரில் எட்டுக்கால் பூச்சி தொந்தரவு, பள்ளி தொந்தரவு அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த டிப்பு கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் வீடு துடைக்கும் போது இந்த மெத்தடில் நீங்கள் சுவர் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடு துடைச்சி பாருங்கள், உங்கள் வீட்டில் பள்ளி தொந்தரவு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காதுங்க. நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லி பார்த்தரலாம். இப்போது நம்ம புதுசாக தொடப்பம் வாங்கின உடனே அந்த தொடப்பம் பார்த்திங்கன்னா அந்த நுனிப்பகுதி ரொம்ப ஷார்ப்பாக இருக்குங்க. அந்த மூளை முடுக்கில் இருக்கக்கூடிய மண் எல்லாத்தையுமே எடுக்கவே எடுக்காது. அதனால் தொடப்பம் வாங்கிட்டு வந்தோடனே கத்திரிக்கோலை வச்சு சமமாக இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா சுவர் ஓரங்களில் இருக்கக்கூடிய மண் கூட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. மூளை முடுக்கில் இருக்கக்கூடிய அழுக்கு தூசி எல்லாமே நமக்கு சூப்பராக வந்துடுங்க. கண்டிப்பாக புது தொடப்பம் வாங்குறீங்க அப்படின்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். புது தொடப்பம் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு இன்ச்சுக்கு மேலே இந்த மாதிரி சணல் வச்சு ஃபுல்லாகவே கட்டி விட்டுருங்க. எதுக்காக இப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடப்பம் ரொம்ப விரிஞ்சி இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாகவே அதோட இறகுகள் அந்த மேலே விரிஞ்சிருக்கு இல்லைங்களா, அந்த பூ மாதிரி இருக்கிறது எல்லாமே நமக்கு கொட்டி போயிடும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் கட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம கூட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், அதே சமயம் அது கீழே கொட்டி போகாமல் ரொம்ப வருஷத்துக்கு நல்லாயிருக்கும். அதாவது ஒரு தொடப்பம் இப்போ உங்களுக்கு ஒரு 3 மாதம் 4 மாதம் தான் வருது அப்படின்னா இந்த மாதிரி கட்டி விட்டு யூஸ் பண்ணி பாருங்கள், 5 மாதம் 6 மாதம் வருங்க. நெக்ஸ்ட் உங்க வீட்டு சுவரோட ஓரங்களில் பூச்சி தொந்தரவு எறும்பு தொந்தரவு அதிகமாக இருக்குது, அழுக்கு ரொம்ப படிஞ்சிருக்கு அப்படின்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பேஸ்ட் எடுத்து அந்த சுவர் ஓரங்களில் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி விட்டுருங்க. அப்படிலாம் பேஸ்ட்டு கலந்து தண்ணி இருந்தாலும் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு சாக்ஸ் எடுத்துக்கோங்க. சீப் இருந்ததுன்னா அதை சாக்ஸ்குள்ளே போட்டு இந்த மாதிரி இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க. இப்போ நம்ம தடவி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, அந்த இடத்துல இந்த சீப்பை வச்சு ஃபுல்லாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அழுக்கு மண் தூசி எல்லாமே வந்துடுங்க. வீடு பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும், அதே சமயம் இந்த பேஸ்ட்டு வாசனைக்கு பார்த்திங்கன்னா எறும்பு பூச்சி தொந்தரவு எதுவுமே இருக்காதுங்க. இன்னொரு விஷயம், நிலவாசப்படிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம தொடப்பத்தை வச்சு கூட்டும் போது அதில் இருக்கக்கூடிய மண் எதுவுமே வராதுங்க. இந்த மாதிரி சீப்பில் சாக்ஸ் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், அதில் இருக்கக்கூடிய அழுக்கு மண் எல்லாமே வந்துடும். ஜன்னல் க்ளீன் பண்ணுறதுக்கும் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.